சரிங்க, அது அழகிரிக்கிட்ட போய் கேளுங்க, கேஎஸ் அழகிரிக்கிட்ட ஏன் அப்படி சொன்னாருன்னு. தமிழக காங்கிரஸ்லையும் காசு இல்லை, சரி அப்படிங்கிற மாதிரி. அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஐயா, அவர்கிட்ட காசு இருக்கு இல்லைன்ற நம்ம பேச முடியாதுல்ல, ஏன் அப்படி சொன்னார்னு அவர்கிட்ட கேளுங்க. இந்த நீட் வந்து ரத்து செய்யணும் கனிமொழி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்குது, ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது கனிமொழியோட கருத்து. அண்ணா, தமிழ்நாடு தவிர எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா நீட்டு அப்படிங்கிறது? நான் பல தடவை இதுக்கு பதில் சொல்லியிருக்கேனம்மா, வேற ஏதாவது? மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வரும்போது அதே அளவுக்கான கோ பேக் மோடின்றது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்ததுனால இப்ப வந்து அதுக்கான எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்காண்டி நாங்க வந்து எதிர்க்காம இருக்க போறது அது அவங்களுக்கு தேவைன்னா எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க நிலைப்பாட்டில் இவ்வளோ மாற்றம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அவங்க தான் சொல்லணும் இல்லைங்களா? இப்போ ஏன் அவங்க இந்த வாட்டி முன்ன எதிர்த்தாங்க, இப்போ ஏன் எதிர்க்கலைன்றது நான் சொல்ல முடியாது, அதற்கான விளக்கத்தை நீங்கள் அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புள்ளி விவரப்படி அப்படியும் ஜாஸ்தி இல்லை, ஆனால் அதுக்கான கட்டுப்பாடோடு எல்லாமே செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அப்படி இருந்தால் உடனடியாக வந்து அது தடுக்கப்படணும், ஏன்னா டெங்கு காய்ச்சல் வெறும் டேஞ்சரஸு, நிச்சயமாக அது தடுக்கப்படணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ.